Hi guys, welcome back to Tamil Movie Alert. நான் உங்கள் கிரியேட்டர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைக்கோ த்ரில்லர் மூவி. சைக்கோ த்ரில்லர் படங்கள்னாலே இன்ட்ரெஸ்ட்டாக தானே போவோம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒன்னே நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ப்ரொஃபஸர் தப்பு பண்ணிட்டாருன்னு அவருக்கு பாடம் புகுத்துறதுக்காக நைட்டில் அவரை ப்ராங்க் பண்ண போகிறாங்க. ஆனால் தெரியாதனமா அன்னைக்கு நைட்டு அவங்களோட ப்ரொஃபஸர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட இறப்புக்கு காரணம் நீதான் சொல்லி அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இப்படி அந்த உண்மையாகவே அந்த ப்ரொஃபஸர் யார் கொண்டாங்க அப்படின்றத கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாரு படத்தோட டைரக்டர். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட பேரு த கில்லர் புக் கிளப். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. சோ உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங்லயே யாரோ ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவை ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படியே அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. சோ கதை இப்படியே அங்கிருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு நகருது. இப்ப பார்த்தா ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அந்த காலேஜுக்கு வெளியே ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கல. சோ இவதான் படத்தோட ஹீரோயின் ஏஞ்சலா. அவ கூட இருக்கிறது பார்த்தா அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு சாரா. இப்ப காட்டுறது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நந்து. இப்ப பைக்ல வர பாத்தீங்களா இவனோட பேரு ராய். இப்ப காட்டுறது லைப்ரரியில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. சோ இவளை நம்ம லைப்ரரியன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இன்னொருத்தையும் காட்டுறாங்களே இவளோட பேரு வெர்ஜினியா. இப்ப காட்டுறாங்களே மொபைலும் கையுமா இருக்கானே. சோ இவன் ஒரு மீடியா இன்ஃபுளுசர். இனிமேல் நம்ம இன்ஃபுளுசர் அப்படின்னு கூப்பிடலாம். சோ கடைசியா காட்டுறது தான் செபஸ். சோ இவங்க எல்லாருமே தான் நம்ம படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ். சோ இவங்க எல்லாருமே ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி படிப்பு அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டுலதான் காலேஜ்னா வெறும் இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஃபாரின்ல இருக்க நிறைய யூனிவர்சிட்டியில ஸ்பெசிபிக்கான சில கோர்சஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி கோர்ஸ் தான் இப்ப அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு தலை சிறந்த ரைட்டர் ஆகணும்னு சொல்லிதான் இப்ப அவங்க இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புக் கிளப் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்படியாவது ஒரு நல்ல புக்கை பப்ளிஷ் பண்ணி நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ படத்தோட ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது செம ஹிட் ஆயிருக்கு. அதனால தன்னோட இரண்டாவது பாகத்தை ரிலீஸ் பண்றதுக்காக அவரோட ப்ரொஃபசர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு உட்காந்து அவருக்கு மெயில் தட்டலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன நினைச்சாங்க தெரியல ஹீரோயின், எதுக்கு நம்ம புக்குக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த மெயில் அவங்க அனுப்பவே இல்லை. சோ அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் அவங்க கிளாஸ்ல இருக்கும்போது அவரோட ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிளாஸ் முடியும் போது ஹீரோயின் மட்டும் அந்த ப்ரொஃபசர் தனியா கூப்பிட்டு போறாரு. சோ அப்ப என்ன கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி நேத்து நீ அனுப்பின மெயில வந்து நான் பார்த்தேன். சோ நீ என்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தேன், கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்டே அவரு தப்பா நடத்துக்கு முயற்சி பண்றாரு. இதனால ஹீரோயின் கோபமாயிட்டு ஒழுங்க என்ன விடுறீங்களா இல்ல நான் போலீஸ கூப்பிட்டுமா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போறாங்க. இதனால அந்த ப்ரொஃபசரும் கடுப்பாயிட்டு இப்போ இங்க நடந்த மேட்டர் நீ வெளியே சொன்ன அப்படின்னா உன்னோட கெரியர் எல்லாம் பண்ணிடுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த ப்ரொஃபசர் மிரட்டான். சோ இதனால ஹீரோயின் பயந்துகிட்டு எதுவுமே சொல்லாம அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மடியில உட்காந்துக்கிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இது மாதிரி அந்த ப்ரொஃபசர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா ஒருவேளை நான் வெளியே சொன்னா அப்படின்னா என் கெரியரே அழிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே அழுதிட்டு சொல்றாங்க. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பிளான போடுறாங்க. எப்படியாவது அந்த ப்ரொஃபசரை வந்து ஒரு நல்ல பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பிளான பண்றாங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புக் படிச்சிருப்பாங்க. சோ அந்த புக்ல இருக்கிற மாதிரியே கிளவுன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பயமுறுத்தினா கண்டிப்பா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல வர கிளவுன் மாதிரியே மாஸ்க் டிரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ அவரோட ப்ரொஃபசரை பயமுறுத்துக்கிறதுக்காக இப்ப அவங்க ரூமுக்கு போறாங்க. சோ அப்போ அந்த ப்ரொஃபசர் பார்த்தா எல்லாருமே போன வாட்டி இன்னுமே லேட் நைட்ல காலேஜ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ப்ரொஃபசர் பயமுறுத்துறதுக்காக இப்ப இவங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ப்ரொஃபசரை பயமுறுத்தும் போது அந்த ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் பிராங்க் நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் பயத்துல வெளியே ஓடி வரான். அப்படி வெளியே ஓடி வரும்போது ஒவ்வொருத்தரா அந்த ப்ரொஃபசரை பயமுறுத்துறாங்க. அப்படி பயமுறுத்திட்டே இருக்கும்போது பார்த்தா யாரோ ஒருத்தர் திடீர்னு அந்த ப்ரொஃபசர் மூஞ்சில நச்சுன்னு ஒரு சுத்தியில ஒரு வைக்கிறான். இதனால அந்த ப்ரொஃபசர் மூக்குல இந்த ரத்தம் பொல பொலன்னு கீழே விட்டுது. சோ அந்த ரத்தத்தோடயே அந்த ப்ரொஃபசர் பயந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட ஓடி வரும். ஹீரோயின் பதட்டத்துல அந்த மாஸ்க் மாட்ட முடியாம தெரியாம அந்த ப்ரொஃபசர் மேல அடிச்சாங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் போக அந்த ப்ரொஃபசர் தெரியாதனமா அந்த பில்டிங் மாடியில இருந்து கீழே ஸ்லிப் ஆகி விழுகிறாரு. அப்படி ஸ்லிப் ஆகி விழுகிற இடத்துல ஒரு சிலையில ஈட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்கு. சோ அந்த கூரான பொருள்ல அந்த ப்ரொஃபசர் உழுந்து அந்த இடத்துல அந்த ப்ரொஃபசர் அங்கேயே செத்து போறாரு. சோ இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்னடா திடீர்னு பிராங்க் பண்ணலான்னு வந்தா இந்த ப்ரொஃபசரே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பதட்டப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த ப்ரொஃபசரை மூஞ்சிலே குத்தி ரத்தம் வர வச்சிருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல, அதுக்கு முன்னாடியே ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ சொல்ல இப்ப அங்க இருக்கிற
எல்லாமே இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் தப்பிச்சு போயிடலாம், அவர் தண்ணி அடிச்சுட்டு கீழே வந்துட்டாருன்னு சொல்லிடலான்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இப்படி அவங்க ரூமுக்கு போனா அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான குழப்பம். யாரோ ஒருத்தர் தான் ப்ரொஃபஸரை பிளான் பண்ணி மூக்கில் அடிச்சு ரத்தம் வச்சு அவர் கொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க இருக்கிறதுலயே ஹீரோயினோட லவர் மட்டும்தான் ரைட்டராக விரும்பல, இவங்க ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். சோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொஃபஸர் தப்பா நடந்துகிட்டதுக்காக இவன் தான் பழி வாங்கி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ மேல பழிய போட பாக்குறாங்க. ஆனா அவன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நீங்க தான் ரைட்டர்ஸ், அந்த கிளவுன் பத்தி உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். இப்படி அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி நீ தான் பண்ணு சொல்லி அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. பிரச்சனை எப்படியாவது சீக்கிரமா முடிக்க பாக்கணும், யாருமே இதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்ப அமைதியாகிறாங்க. இப்போ அடுத்த நாள் அவங்க காலேஜில் இருக்கும்போது பார்த்தா எல்லாருமே அந்த ப்ரொஃபஸர் இறந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் போதையில தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதனால அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரே பதட்டம். இப்படி இருக்கிறப்போ அவங்க மொபைலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் எப்படி இறந்தாரோ அப்படியே வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மற்றவங்களை வச்சு அவங்களோட பேரை குறிப்பிடாம அவங்களோட ப்ரொஃபஷனை வச்சு ஒரு கதை அப்படியே ஒரு வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாருமே பார்த்துட்டு படிச்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நாம பண்ணது எப்படி அவங்களுக்கு தெரியும், அப்ப நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க இல்ல அப்படின்னா இந்த குரூப்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த ப்ரொஃபஸரை கொண்டுட்டு இப்ப அந்த கதையும் இப்படி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே மறுபடியும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்படி அவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறா. அது யாரு அப்படின்னா வெர்ஜினியா அப்படின்ற அந்த பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு போல, இதனால அவரோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா வேக வேகமா இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதனால எல்லாருமே அந்த வெர்ஜினியா பொண்ணு ஒருவங்க கொலை பண்ணிட்டாலன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தா அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு சாப்டர் வருது. சோ அந்த ரெண்டாவது சாப்டர்ல பார்த்தா ஒரு பொண்ணை வந்து அவங்க கொலை பண்ண போறதா எழுதி இருக்காங்க. பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில அந்த ஒருவேளை அந்த வெர்ஜினியா பொண்ணா இருக்கலாமா சொல்லி ஹீரோயினும் மத்த எல்லாருமே சேர்ந்து அந்த வெர்ஜினியா பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த வெர்ஜினியா பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கிளவுன் வேஷம் போட்ட ஒரு கிளவுன் வந்து அந்த வெர்ஜினியா பொண்ணை துரத்திக்கிட்டு போகுது. சோ அந்த வெர்ஜினியா பொண்ணு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி பயத்துல கத்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அப்படி தப்பிச்சு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த கிளவுன் அந்த வெர்ஜினியா பொண்ணை மடக்கி பிடிச்சி வயிற்றுல ஒரு கிளி கிழிச்சு அந்த வெர்ஜினியா பொண்ணை அந்த இடத்துல போட்டு தள்ளுறான். அந்த வெர்ஜினியா பொண்ணை கெஞ்ச கெஞ்ச ரத்தம் தெரிக்க தெரிக்க அந்த கிளவுன் அங்கேயே போட்டு தெளிச்சு. இந்த கதை எல்லாமே அந்த வெப்சைட்ல பப்ளிஷ் ஆயிருக்கனால இப்போ அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க வந்து செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரத்தக்கரை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த வெர்ஜினியா பொண்ணு அந்த இறந்து கிடந்த இடத்துக்கு மேல மட்டும் டு பி கண்டினியூட் அப்படின்னு போட்டிருக்கு. இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டதுனால கண்டிப்பா யாரும் ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். அப்போ ஒருவேளை நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிளவுனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி தான் இப்படி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்களுக்குள்ள பேசி டிசைட் பண்றாங்க. இதை யார் பண்றாங்க அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது குழு கிடைக்குமா அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு அந்த கிளவுன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீ லைப்ரரி இருக்கவான்னு சொல்லி மெசேஜ் வர உடனே ஹீரோயின் அந்த இடத்துல லைப்ரரிக்கு போறாங்க. அங்க போனா அங்க ஒரு கிளவுனு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிருக்கான். சோ ஹீரோயின் வந்து பயத்துல அங்கங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த கிளவுன் விடாம ஹீரோயினே தொடச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மரண பீதியில அங்கங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த கிளவுன் விடாம அந்த ஹீரோயினே தொடச்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து வெளியே திடீர்னு தப்பிச்சு போகலாம்னு போக இப்ப பார்த்த அந்த இடத்துல ஹீரோயினோட லவ்வர் திடீர்னு வந்து நிக்கிறான். சோ அப்படி திடீர்னு வந்து நின்னோடனே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த இப்போ ஹீரோயினோட லவ்வர் கிட்ட இருந்து ஒரு மாஸ்க் விழுகுது. அது என்ன மாஸ்க் அப்படின்னு பார்த்தா கடைசியில அந்த கிளவுன் போட்டுட்டு இருந்த அந்த மாஸ்க். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகணும். இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஒருவேளை இவன் தான் வந்து அந்த கிளவுன் சொல்லி அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின லவ்வர் மேல சந்தேகப்படுறாங்க. ஏற்கனவே சந்தேகம் இருந்தது, இப்போ ஒருவேளை இவன் தான் பண்றான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வலுத்துது. ஹீரோயின லவ்வர் நான் எதுவுமே பண்ணல, ஹீரோயின் இங்க இருக்கான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆகவே இல்லை. ஹீரோயினும் பயந்துகிட்டு அங்கிருந்து அவனோட ரூமுக்கு போறான். இப்ப எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே ஒரு பார்ல மீட் பண்ணிருக்காங்க. இப்ப பார்த்தா இந்த பார்ல தான் வந்து ஹீரோயினோட லவ்வர் ஒர்க் பண்றான். இந்த இடத்துல அந்த பார்ல இருந்து அங்க இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோயினோட லவ்வரை கலாய்க்கிறாங்க. இதனால அந்த ராய் அப்படின்றவனும் ஹீரோயினோட லவ்வருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இதனால ரெண்டு பேருமே கை கலப்பு காலத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் பிரிச்சு வர்றாங்க. இப்போ அந்த ராய் அப்படின்றவன் நல்லா போதை போட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். இப்ப அவன் நடந்து வரும்போது பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு கிளவுனு அந்த ராய் அப்படின்றவனை வாட்ச் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. சோ கையில சுத்தியில வச்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கிளவுன் அந்த ராய் கிட்ட நெருங்கி வருது. அப்படி நெருங்கி வர வர ஆல்ரெடி ராய் ரொம்ப போதையில இருக்கான். ஓ நீதான் கொலை பண்ணிட்டு இருக்கியா, உன் முகத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை முகமுடிய தூக்கி பாக்குறான் பாருங்க. பாத்துட்டு அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுறான். நீதானா இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சுத்தியால அவனோட வயித்த நறுக்குன்னு ஒரு கீழ் கீறாங்க. இந்த கூரான சுத்தி அவன் வயித்த கிழிக்க குடல் வெளி வந்து ரத்தம் தெரிச்சு அவன் அப்படியே அந்த இடத்துல ரத்தம் வழிஞ்சி அவன் இறந்தே போயிடுறான். சோ இப்போ அடுத்த நாள்
காலையில சாப்டர் 3 ரிலீஸ் ஆனதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் அவனோட பாடி போட்டு எரிச்சிருக்கிறதா அதை போட்டுருக்கனால இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு அங்கிருந்து எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஓ அங்க செபசு அப்படின்றவன் அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற கீழே இருக்க இலத்தலையெல்லாம் நோத்திட்டு பாக்குறான். இப்ப பார்த்தா அந்த இடத்துலயும் டு பி கண்டினியூட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இருந்து யாரோ ஒருத்தர் அவங்க கேங்குக்குள்ளேயே தேடி தேடி மற்ற எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இதனால ஹீரோயின் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் அவனோட லவர் கூட சேரத்துக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இதனால ஹீரோயினோட லவ்வரை அவன் ரொம்பவே அவாய்ட் பண்றதுனால ஹீரோயின் இப்போ அந்த செபஸ் அப்படிங்கிற கூட தனியா இருக்கிறாங்க. சோ இப்படி தனியா இருந்துட்டு ஒருவேளை அடுத்தது என்ன கொலை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ரகசியமா ஒரு இடத்துல தங்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அவன் ஒரு ரகசியமான இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த இடத்துல ஹீரோயினும் செபஸும் தனியா இருக்காங்க. ஏற்கனவே அந்த செபஸுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வேற. இதனால ரொம்பவே நெருங்கி பழகிறான், நெருங்கி பேசுறான். உன்னோட நந்து எப்படி வேணா உன்னை விட்டுட்டு போகலாம், ஆனா உனக்கு நான் எந்த ஒரு துரோகமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த செபஸ் ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா பேசுறான். இப்ப ஹீரோயின் அந்த செபஸ் கிட்ட தன்னை பத்தி சில உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்ன அப்படின்னா சின்ன வயசுல ஹீரோயின் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அந்த புக் எதை பத்தினது அப்படின்னா ஒரு அம்மாவை பத்தியும் ஒரு பொண்ணு பத்தின கதை. அந்த கிரைம் த்ரில்லர் பார்த்தா உண்மையிலேயே ஒரு நடந்த கதை தான். என்ன அப்படின்னா சின்ன வயசுல ஆன்லைன்ல ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையுமே தான் அவங்க நோட்ஸா டைரியா நோட் பண்ணி வச்சு அதை ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த புக்கை ரிலீஸ் ஆனதை பார்த்து அந்த ஆன்லைன்ல மீட் பண்ண பொண்ணுக்கு ஹீரோயின் மேல செம கோவம். எதுக்காக என்னோட கதை எல்லாத்தையுமே இப்ப நீ எப்படி புக்கா ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் மேல அவங்களுக்கு செம கோவம். அதே மாதிரி ஆன்லைன்லயே ஹீரோயின் மேல அவங்க அதிகமா சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன இருக்கு, அந்த பொண்ணுக்கு பைத்தியம் முத்தி போய் கோவத்துல அவங்க வீட்டுல இருக்க லைப்ரரியும் அதே மாதிரி அவங்க அம்மாவையுமே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணோட பேரு ஆலிஷியா. அந்த கதையில வர பொண்ணோட பேரு தான் அது. இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எழுதுனது ஒரு உண்மை கதை, ஆனா யாராவது சொன்னா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் நானே எழுதுன மாதிரி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த செபஸ் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் சரி அது உண்மை கதையா இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு ஒரு நல்ல ரைட்டரானதான் முடியும்னு சொல்லி அந்த செபஸ் நல்லா சொல்லு வழிறான். இதனால செபஸ ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதனால அவங்க ரெண்டு பேரும் அங்க ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இப்படி இருக்க அந்த ஹீரோட லவர் நான்ட்ரூ இருக்கான்ல, சோ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இது மாதிரி ஹீரோயினை பாக்கணுமா ஒரு இடத்துக்கு வான சொல்ல இப்போ அவன் அங்க இருக்க ஒரு மார்ச்சரி லேபுக்கு ஓடி போறான். அங்க போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு டெட் பாடியில ஹீரோயின் பேர்பட்டிருக்கு. சரி திறந்து பார்த்தா ஏற்கனவே செத்து போன ஒரு பாடி அதுல கிடைக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு முகமுடி போட்ட ஒரு கிளவுனு அந்த இடத்துல வந்து நிக்குது. இதை பார்த்த உடனே அந்த நண்டு ரொம்பவே பயப்படுறான். நம்மளையும் கொள்ளதான் துரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்சு அந்த நண்டு அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு விட அந்த கிளவுனு விடாம துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த கிளவுனே அடிச்சு போட்டு அந்த நண்டு தப்பிக்க பாக்குறான். ஆனாலும் கடைசியில ஒரு வழியா அந்த கிளவுன் நண்டுவை பிடிச்சிருது. அந்த சுத்தியலால கடைசியில ஓங்கி நச்சின் ஹீரோ அடிக்க அதோட அந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. சோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது. இப்போ அடுத்த சாப்டர் அந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பார்ல வேலை செய்யற பையனை கொன்னதா அந்த இடத்துல கப்பட்டிருக்கு. சோ இதனால பயப்பட்டுட்டு எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஓடி போறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல். சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த நண்டு உயிரோடு இருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது கதையில கொன்ன மாதிரி போட்டிருக்கு இப்போ உயிரோடு இருக்கான்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆன மாதிரி கதையில போட்டிருந்த மாதிரி எல்லாருமே காணாம போயிட்டாங்க. ஆனா இவன் ஒருத்த மட்டும் இங்க உயிரோட இருக்கான். இதை பார்த்த ஹீரோனுக்கு சரி மத்தவங்களுக்கும் பயங்கரமான ஷாக், இவன் மட்டும் இப்படி எல்லாம் உயிரோட இருக்கான்னு சொல்லி. இப்போ அடுத்த நாள் அந்த இன்ஃபுளுசர் ஃப்ரெண்ட் இருக்கல அவன் ஒரு வீடியோ இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றான். என்ன அப்படின்னா சோ இந்த வெப்சைட்ல போற கதை எல்லாத்தையுமே எழுதுற கிளவுன வந்து நாளைக்கு ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க. சோ இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு அவங்க சைன் பண்ணியே தர போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் அவன் பப்ளிஷ் பண்றான். அவன் கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். என்ன அப்படின்னா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னா அவரை மாதிரி ட்ரெஸ்ஸும் முகமுடியும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல அடுத்த நாள் எல்லாருமே அந்த இடத்துல அதே மாதிரி மாஸ்கையும் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. சோ இப்ப அந்த இடமே ஒரே திருவிழா மாதிரி, யாரை பார்த்தாலும் அந்த கோமாளி மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லாருமே இப்போ ஒரே மாதிரியே இருக்காங்க. சோ இந்த கூட்டத்துல கண்டிப்பா அந்த ஒரிஜினல் கொலகாரம் யாரு அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துகிட்டு எப்படியாவது அந்த கிளவுனை கண்டுபிடிக்கணும், அந்த ஒரிஜினல் கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோனோட போனுக்கு மட்டும் ஒரு லைவ் கால் வரும். சோ அந்த லைவ் கால் அட்டெண்ட் பண்ண உடனே அந்த கொலகாரன் தான் ஹீரோயினுக்கு டைரக்டா வீடியோ கால் பண்ணிருக்கான். அது இந்த கூட்டத்துல இருந்து அவங்க ஒவ்வொரு பேரா தேடி தேடி போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா தேடி தேடி போக அந்த கொலகாரன் ஒரு இடமா மாறிட்டு இருக்கான். அப்படி எல்லாரும் போனையுமே வாங்கி வாங்கி பாக்க அந்த சாரான்ற பொண்ணு திடீர்னு ஒருத்தனோட போனை வாங்கி கீழே உடச்சு போட்டுறான். இது போல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே ஒரு போலீஸ்கார் என்ன பண்றான், அந்த பொண்ணை பிடிங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்கார் அந்த சாராவை துரத்திக்கிட்டு அங்கிருந்து வேகமா வர்றான். இதனால அந்த சாரான்ற பொண்ணு வேகமா அந்த போலீஸ்கார் வந்து தப்பிச்சு போக அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே அந்த கிளவுன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாரான்ற பொண்ணு மட்டும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிற பாருங்க. இப்ப பார்த்தா கீழ இருந்து அந்த கிளவுன் அவங்க வீடியோ எடுக்கிறான். சோ அந்த லைவ் டெலிகாஸ்ட ஹீரோயின் தூரத்துல இருந்து அவங்களோட மொபைல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாரான்ற பொண்ணு அந்த கிளவுன் கிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த கிளவுன் அந்த சாரா பொண்ணை பயங்கரமா வேகமா துரத்த அந்த சாரான்ற பொண்ணு அந்த கிளவுன் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். கையில அந்த சுத்தியோட அந்த சாரான்ற பொண்ணு அந்த கிளவுன் துரத்த இவனும் வேகமா ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டு
இருக்கா. ஒரு வழியா ஒரு கதவு கிட்ட வந்து அந்த சாரன்ற பொண்ணு அந்த கதவை திறக்க முயற்சி பண்றா பாருங்க. ஆனா அந்த கதவு வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது, லாக் ஆயிருக்கு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் அந்த சாரா பொண்ணு உள்ள மாட்டிட்டு இருக்கிறத பாத்துட்டு எப்படியாவது அந்த கதவு அவங்களும் திறக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா பின்னாடி அந்த கிளவுனு கையில சுத்தியோட இப்ப அந்த சாரா கிட்ட நெருங்கிட்டான். சோ இதை ஹீரோயினும் பாக்குறாங்க, எவ்வளவு முயற்சி பண்றாங்க எப்படியாவது கதவை திறக்கலாம்னு சொல்லி. ஆனா அந்த கிளவுனு கிட்ட நெருங்கி வந்துட்டான். இப்போ அந்த கூரான சுத்தி இல்ல, அந்த சாரா பொண்ணோட நெஞ்சிலேயே பின்னாடி இருந்து போறான் பாருங்க. நெஞ்ச ஓபன் பண்ணிட்டு ரத்தம் வெளியே தெரிச்சு அந்த கண்ணாடியில் அடிக்குது. சோ இதை பார்த்த ஹீரோயின் பயத்துல ஓனு கத்துறாங்க. இப்போ அந்த சாரான்ற பொண்ணு ரத்த வெள்ளத்துல அங்க இருக்க ஃபவுண்டைன்ல விழ அந்த ஃபவுண்டைனே ரத்த கலவரமாகுது. இதை பார்த்த ஹீரோயின் பயத்துல அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு போறாங்க. இப்போ அந்த சாரான்ற பொண்ணு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். இப்போ அந்த கிளவுனும் இப்போ அங்கிருந்து தப்பிக்க ஹீரோயின் மறுபடியும் அந்த கூட்டத்துக்கே வேகமா ஓடி போறாங்க. அப்படி வேகமா ஓடி போனா திடீர்னு ஒரு கிளவுனும் கை முகம் எல்லாமே ரத்தமா ஒரு கிளைன் கீழே விழுகுது. அது யாரு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்க அது அந்த இன்ஃபுளுசர் ஃப்ரெண்டு தான். அவனோட கழுத்துலயும் யாரோ வெட்டு போட்டிருக்காங்க. சோ அந்த வெட்டுல இருந்து ரத்த ரத்தமா குட்டுது. இப்படி அந்த கிளவுன் தான் இந்த இன்ஃபுளுசர் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. சோ இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்க எல்லாருமே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. இப்படி ரத்த வெள்ளத்துல அந்த இன்ஃபுளுசர் ஃப்ரெண்டுமே இறந்து போயிட்டான். இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா அழுகிறாங்க. இப்ப பார்த்தா கையில அந்த சுத்தியலோட அந்த லைப்ரரி பொண்ணு அங்க வந்து நிக்கிறான். சோ இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த லைப்ரரி பொண்ணு என்ன சொல்றான், நான் கொலை பண்ணல, கொலைக்காரன் தப்பிச்சேன், அவனோட ஆயுதத்தை எடுத்து அவன் அடிக்கலாம்னு சொல்லிதான் அங்கிருந்து ஓடி வந்தேன்னு சொல்ல அங்க இருக்க யாருமே நம்பல. இப்ப பார்த்தா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க இவன் கொலை பண்ணிட்டான், இவன் தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓட. இப்போ ஹீரோயின் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே மயங்கடிச்சு கீழே விழுகிறாங்க. இப்ப அந்த செபஸ்ன்ற பையன் ஹீரோயின் வந்து தூக்க ட்ரை பண்ற பாருங்க. ஆனா ஹீரோயின் பயங்கர மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. இப்ப பார்த்தா அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோட லவ்வர் கூட தான் இருக்கான். இப்போ அவங்க ஒரு வீடியோ காட்டுறான். அந்த வீடியோ என்ன தெரியுது அப்படின்னா அந்த செபஸ்ன்ற அந்த பையனை அந்த கிளவுன் ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கு. நீ இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா அவனை கொன்றுவன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அங்க வர சொல்லியிருக்கான் அந்த கிளவுன். இதனால நாங்க போய் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் அங்க போகிறாங்க. ஆனா ஹீரோயின் லவ்வர் நீ அங்க போகாத, அப்படி போனா உயிருக்கே அபத்தம்னு சொல்ல எதையுமே கேட்காம ஹீரோயின் இது நான் போனதான் முடிக்க முடியும், அவன் எனக்காக தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப நான் போய் அதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயின் அங்க கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயின் கொலவெறியோட அந்த இடத்துக்கு போக இப்ப பார்த்தா அந்த லைப்ரரி பொண்ணு அங்க ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறான். இதுல இருந்தே தெரியுது அந்த கிளவுன் இந்த லைப்ரரி பொண்ணையும் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு. இப்ப அந்த லைப்ரரி பொண்ணு நான் ஒண்ணும் பண்ணல, அந்த கிளவுன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த லைப்ரரி பொண்ணு அங்கே இறந்து போறான். இது எல்லாத்தையுமே பார்த்து கோவத்துல ஹீரோயின் அங்கிருந்து அந்த சுத்தியில எடுத்துட்டு கொலவெறியோட அங்க போறாங்க. இப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த செபஸ் அப்படின்ற பையன் கட்டி போட்டுருக்காங்க. சோ இது ஹீரோயினும் பாக்குறாங்க. எந்திரி செபஸ் எந்திரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ சொல்ல அந்த செபஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறான். இப்ப எந்திரி எந்திரி என்ன கட்ட அவுத்து விடுன்னு சொல்லி ஹீரோயின் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த நேண்டோ வரும். இப்போ நேண்டோ வர அப்ப இவன் தான் உலகாரா, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணதான்னு சொல்லி அந்த செபஸ் சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல மறுபடியும் கோவம் வருது. நீ எதுக்கு இங்க வந்த, நான் வரவேணான்னு சொல்ல, உன்ன யாரும் இங்க வர சொன்னதுன்னு சொல்லி அந்த நேண்டோ அடிக்க ஹீரோயின் போறாங்க. அப்போ நேண்டோ வந்து ஒரு கதை சொல்லணும், நான் சொல்றதை கேளு, இந்த கொலை எல்லாத்தையுமே அந்த செபஸ் தான் பண்ணிருக்கான், அவனுக்கு உன் மேல ஆசை, உன்னடைய தான் எல்லாமே பண்ணிருக்கான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து அந்த நேண்டோ எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா ஹீரோயின் நம்புற மாதிரியே தெரியல. இப்போ இந்த பக்கம் இருந்து செபஸ் அவன் தான் கொலை பண்ணிருக்கான், அவன் தான் கொலைக்காரன், முதல்ல அவனை கொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா திடீர்னு அந்த செபஸ் அவன் கை கட்ட அவுத்துக்கிட்டு அந்த சேர்ல நின்றுக்கிறான். அப்படி சேர்ல நின்றுச்சவன் ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த சுத்தில வாங்கி ஒரே கிளி அந்த நேண்டோ வைத்த. இப்ப பார்த்தா அந்த நேண்டோ ரத்த வெள்ளத்துல அப்படி கீழே விழுகிறான். இதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. இவ்வளவு நேரம் நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த செபஸ் இப்ப மூஞ்சில வில்லத்தனம ஒரு சிரிப்பை சிரிக்கிறான். இதை பார்த்தோட ஹீரோயின் மூஞ்சில ஒரு பயங்கரமான ஷாக்கு. இப்ப இவ்வளவும் பண்ணது நீ தானா, எதுக்காக பண்ணு சொல்லி ஹீரோயின் அவன் கேட்க, இப்படி ஹீரோயின் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்க இப்ப அவன் ஒரு ஒரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி கிளவுன் வேஷம் போட்டு அந்த ப்ரொஃபஸரை கொல்லலாம் பிளான் பண்ணதே இவன் தான். அதுக்கான எல்லா பிளானையுமே போட்டது இந்த செபஸ் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்களே, ஆனா அந்த மெயில ஹீரோயின் அமைச்சிருக்க மாட்டாங்க. இவன் தான் ஹீரோயின் லேப்டாப்ல இருந்து ஒரு மெயில ஹீரோயின் அமைச்ச மாதிரியே அமைச்சிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த மெயில் அனுப்பவே இல்லை. இதனால அந்த ப்ரொஃபஸர் ஹீரோயின் கிட்ட அப்படி தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கான். சோ இப்படி ஹீரோயின் கிட்ட அவன் கண்டிப்பா தப்பா நடப்பான். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு போயிட்டு அந்த ப்ரொஃபஸரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் பிளான் பண்ணது இந்த செபஸ் தான். இப்படி வெறி பிடிச்ச சைக்கோ பிளான போட்டது இந்த செபஸ் தான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. சோ இப்படி ஒவ்வொருத்தரையா பிளான் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா கொண்டது இவன் தான் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான் பாருங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்களா, அந்த பப்ளிஷ் பண்ண புக்ல வர அலிஷான்ற ஒரு கேரக்டர் இருக்காங்களா, சோ அந்த அலிஷான்ற கேரக்டர் வேற யாரும் இல்ல இந்த செபஸ் அப்படின்றவனோட லவ்வர் தான். சோ இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அலிஷா பத்தின எல்லா உண்மையும் இவன் புக்கு போட்டு பப்ளிக்கா வந்து சொன்னதுனால அந்த அலிஷான்ற பொண்ணு ரொம்பவே மனவேதனைக்குள்ளா இருக்கா. இதனால அவங்க அம்மாவே அவ கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ல அவ தள்ளப்பட்டிருக்கா. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னை பழிவாங்க தான் இத்தனையும் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த செபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இருச்சாங்கல்ல அவங்க அம்மாவையும் அந்த புக் எல்லாத்தையுமே, சோ
ஸோ அந்த பொண்ணு இந்த செபஸும் லவர் அப்படின்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. எல்லாத்தையுமே அந்த ஏஞ்சலாவை பழி வாங்க தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இப்போ ஹீரோயின் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு பெண்ணை கிஃப்ட் பண்ணியிருப்பான் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பெண்ணை வந்து அவனுக்கு தெரியாமல் ரகசியமாக கலட்டி அவனோட கடவை கீழேயே நச்சுன்னு ஒரு குத்து குத்துறாங்க. இதனால பெண்ணு வாய்க்குள்ளே போய் அவன் ரத்த வெள்ளத்தில் ஹீரோயின் இருந்து நவர்றான். இதனால ஹீரோயின் இப்போ அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போயிட்டு அந்த நந்துவை எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அந்த நண்டு நாயக்கத்தில் இருக்கான், எந்திரிக்கவே மாட்டேன். இதனால ஹீரோயின் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தப்பிச்சு போகிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கிளவுன் மாஸ்க் போட்ட ஒரு உருவம் ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன செபஸ் அங்கேருந்தா இப்போ கிளவுன் முகமுடி போட்டு இங்கே வந்து நிற்கிறது யாருன்னு சொல்லி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ அந்த கிளவுன் முகமுடி கழட்டுறது யாருன்னு பார்த்தா அந்த வெர்ஜினியா அப்படின்ற அந்த பொண்ணு. இப்போ படத்தில் பார்க்குற நமக்கே பயங்கரமாக ட்விஸ்டாக இருக்கும். என்ன அந்த வெர்ஜினியா பொண்ணு முதலே செத்து போயிட்டாலே இப்போ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லி, வெர்ஜினியா நீயா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன என்ன நினைச்ச, என்ன வெர்ஜினியா நினைச்சியா, ஆனால் என்னோட பேரு வெர்ஜினியா இல்லை, என்னோட பேரு ஆலிஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை இவ தூக்கி போடுறான். இப்போ பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த செபஸும் வரும். நீ அலிஷியாவும் இருக்க முடியாது, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லை அன்னைக்கு நைட்டு செத்தது என்னோட அம்மா மட்டும்தான், நீ பண்ண காரியத்தினால எனக்கு அம்மாவே நான் கொல்ல வேண்டியதாக போச்சு, ஸோ என்னோட மன நிம்மதியை கெடுத்து எங்கள் அம்மாவையும் கொல்ல வச்சு என்னை இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்குனது நீ தான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆலிஷியா பொண்ணு இப்போ ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ இந்த ஆலிஷியான்ற பொண்ணு தான் வெர்ஜினியா அப்படின்ற ஒரு பேர்ல இவ்வளவு நாளா இவங்க கூடிய பழகிட்டு இருந்தது ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக. படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணு இறக்கவே இல்லை. காம தன்னோட ஐடென்டிட்டி மறைச்சு எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு நாளா இவங்க ரெண்டு பேரும் தன்னோட பேரை மாத்தி இங்க வந்து ஹீரோயின் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க. சோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க இப்போ பின்னாடி இருந்து அந்த நாண்டு ஒரு மாதிரி மயக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இதையும் நோட் பண்றாங்க, இந்த செபஸ் அந்த அலிசியா பொண்ணும் இப்போ ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்னு வர வர ஹீரோயினோட லவர் நாண்டு பின்னாடி இருந்து ஒரு பொருள் எடுத்து அந்த செபஸ் மேலேயே நச்சுன்னு ஒரு அடிக்கிறான். சோ நச்சுன்னு அடிச்ச வேகத்துல அந்த செபஸ் அப்படின்றவன் மேல இருந்து தவறி கீழே விழுகிறான். அப்படி தவறி கீழே விழுகிற இடம் எதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபசர் செத்து போனால அந்த கையில ஈட்டி மாதிரி ஒரு சிலை இருக்குமே அந்த சிலை கிட்ட தான் கரெக்ட். அந்த சிலையுடைய கூர்மையான பகுதியில அவனோட தலைப்பட்டு வாயில அந்த ஈட்டி ஏறி அவனு அந்த இடத்துலயே கொடூரமா ரத்தம் சரிக்க சாவறான். இதை பார்த்து அந்த அலிஷியா பொண்ணு பயங்கரமா கத்துறான், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ அந்த அலிஷியா பொண்ணு அவ கையில வச்சு சுத்தி வச்சு அந்த நாண்டுவை ஒரே ஒரு போடு போடுறான். இப்போ நாண்டு அந்த இடத்துல அப்படியே மயங்க இப்போ அலிஷியா பொண்ணு கொலை வெறியில ஏஞ்சலாவை துரத்திக்கிட்டு வேகமா ஓடி வரான். இப்போ ஏஞ்சலா வந்து அலிஷியா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு இப்போ அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற ஏஞ்சலினா ஒரு இடத்துல போய் நிக்கிறான். இப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து நெருப்பா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பெட்ரோல் கேன்ஸ் இருக்கு. இதெல்லாத்தையுமே பார்த்தா ஏஞ்சலாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அலிஷியா பொண்ணும் கையில சுத்தியோட கொலவெறியோட நீ எங்க இருக்க வெளியவா உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி அப்படியே மெல்ல மெல்லமா கரெக்டா ஒரு இடத்துக்கு நடந்து விட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி கயிறு பிடிச்சி இழுக்க அங்க இருக்கிற நெருப்பு பொறி வயிறு கீழே படுது. ஸோ அப்படி கீழே பட்ட உடனே கீழே ஏற்கனவே ஹீரோயின் பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்காங்க போல. ஸோ அதுல பட்டு நெருப்பு தக்க தக்க தகன்னு எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவுல அந்த அலிஷியா பொண்ணு மாட்டிக்கிறான். அப்படி அந்த நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலிஷியா பொண்ணு அப்படியே கறி இறக்குறா. ஹீரோயின் இதை அப்படியே பாக்குறாங்க. இதோட இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. இப்ப பார்த்தா ஹீரோயினை கட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி அந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சரண்டர் ஆகுறாங்க. இப்ப பார்த்தா அந்த நண்டுவை ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வராங்க. அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நண்டுவும் இறக்கல. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறாங்க. இப்படி ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது. இப்ப பார்த்தா ஒரு டீச்சரு கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த கிளாஸ்ல உட்காந்து இருக்காங்க. இப்போ அதே கிளாஸ்ல பார்த்தா ஹீரோயினோட லவர் அந்த நாண்டுவும் கிளாஸ்ல உட்காந்து இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த நாண்டுவும் ரைட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. இவனும் இப்போ உங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு நடந்தது இல்லையா இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு புதுசா ரெண்டாவது பாகமும் ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை. இந்த கதையை வந்து ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு சில வேலை இருக்கு நீங்க பாரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவங்க லவர் கிட்ட சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்படி அவங்க கிளம்பி நடந்து வர திடீர்னு பார்த்தா ஹீரோயின் இடத்துல நிக்கிறாங்க. அப்படி நின்று ஒரு மாதிரி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தூரத்துல மறுபடியும் அந்த கிளவுன் முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் கையில சுத்தி வச்சுட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவ்வளவு நாள் கிரௌடா இருந்த புல் காலேஜுமே இப்போ வெறிச்சோடி இருக்கு. இப்போ ஹீரோயின் கண்ணுக்கு அந்த கிளவுன் மட்டும் தான் தெரியறான். இப்போ ஹீரோயின் இப்படி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த கிளவுன் முகமுடியை கழட்டுறது யாருன்னு பார்த்தா அந்த அலிஷியா பொண்ணு. சோ அந்த அலிஷியா பொண்ணு அந்த கிளவுன் முகமுடி கழட்டிட்டு ஹீரோயினை கொல்லலாம்னு சொல்லி அந்த சுத்தியோட வேகமா ஓடி வர ஹீரோயின் ஆன கத்துறாங்க. இதோட இந்த படம் முடியுது கில்லர் புக் கிளப் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு சொல்லி. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப்
பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.